வணக்கம் 11th ஸ்டாண்டர்ட் வால்யூம் 1 ட்ரிக்னாமெட்ரி அதில் பாருங்கள் எக்ஸாம்பிள் 3.19 இந்த சம் எப்படி ஈஸியாக போடலாம் அப்படின்னு பாருங்கண்ணே. அப்படியே தமிழ் மீடியம் பார்த்துக்கங்கண்ணே. எடுத்துக்காட்டு 3.19 ஆன்சர் பார்க்கலாம். பாருங்கண்ணே இந்த சம்மில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, ரெண்டு வாட்டர் வேவ்ஸினுடைய ஹைட்டு கொடுத்துருக்குறாங்க, நீர் அலைகளினுடைய உயரம். கேட்கணும், ரெண்டு நீர் அலைகள் பாருங்கள் இப்படி ஒரு நீர் அலை போகுது, இன்னொன்று இப்படி போகுது. ஓகேங்கண்ணா, ரெண்டு நீரலைகள் இப்படி போயிட்டுருக்குது, அதுக்கு ரெண்டுக்கும் ஹைட்டு கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ஒரு நீரலையினுடைய ஒரு வாட்டர் வேவினுடைய ஹைட் என்ன அப்படின்னா 8 cos t. ஓகேவா, இன்னொரு நீரலையினுடைய ஹைட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 6 sin t அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போது இந்த ரெண்டு வாட்டர் வேவும் இணைஞ்சு ஒன்றா போச்சு அப்படின்னா அதனோட ஹைட் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா, இந்த சம்முக்கு ஆன்சர் எப்படி போடலான்னு பாருங்கன்னு. ரெண்டு கொடுத்துருக்குறாங்களே, ரெண்டுமே என்ன சொல்லியிருக்கிறாங்க, h = 1, 8 cos t ஒன்றும், இன்னொன்று h = 6 sin t அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, டிங்கிறது டைம். ஓகே, இப்போ நம்ம ரெண்டையும் சேர்ந்தால் எவ்வளோ வரும் அப்படிங்கும்போது ரெண்டையும் ஆட் பண்ணலாம். ஓகே, அப்போ சேர்ந்தால் எவ்வளோ ஹைட் வரும்னு கேட்குறாங்களா, ஸோ அது ஹச்சு தான், நம்ம கேபிட்டல் ஹச்சுன்னு எடுத்துக்கலாம், ரெண்டையும் ஆட் பண்ணலாம். பாருங்கன்னு 8 cos t ப்ளஸ் 6 sin t. ஓகேவா, ரெண்டையும் ஆட் பண்ணியாச்சு. அடுத்தது இப்போது ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த நம்பருக்குள்ளேருந்து ஒரு நம்பர் கண்டுபிடிக்கலாங்கன்னு, அதாவது ஹைட்டு ரெண்டையும் சேர்த்தும்போது ஓவர் ஃபோர்ஸாக அதிகமாக போகிறது இல்லை இல்லைங்கண்ணே. இது வந்து வெறும் மில்லி மீட்டர் கணக்காக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த காஸ்டி சைன்டி இல்லாமல் இது ஒரு 8 mm ஹைட்டும் இது ஒரு 6 mm ஹைட்டு ஃபோர்ஸில் போகுது, அந்த ஹைட்டில் வந்து ஜம்ப் பண்ணி போகுது அப்படின்னா ரெண்டையும் சேர்த்தும்போது ரெண்டும் சேர்ந்து ரொம்ப வரப்போகிறது இல்லைங்கண்ணே. இது 8 அது 6 அப்படிங்கும்போது ரெண்டும் சேர்த்தும்போது அவர் ஒரு ஆவரேஜாக தான் எடுத்துக்க முடியும். ஸோ ஆவரேஜில் நம்ம என்ன பண்ணுவோம், ரெண்டையும் ஆட் பண்ணி ரெண்டாவது டிவைட் பண்ணுவோம் இல்லையாக்கண்ணே. ஓகே, இங்கே காஸ் சைன் வரதுனால ரெண்டையும் ஆட் பண்ணி டிவைட் பண்ணுறதுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம்னா ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணுறோம், அதாவது கான்ஸ்டன்ட்டை மட்டும் எடுத்து. ஓகேவா, அப்போ 8 ஸ்கொயர்டு ப்ளஸ் 6 ஸ்கொயர்டு ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி ரூட் எடுக்கிறோம். ஓகேவா, அப்போ என்ன வரும், 64 ப்ளஸ் 36, இதுக்கு ரூட் எடுக்கிறோம். இது வந்து 100 வருது, அதுக்கு ரூட் எடுத்து என்னக்கன்னு வரும், 10 வரும். ஓகேவா, இப்போ இது ரெண்டுக்கும் சேர்ந்த மாதிரி ஒரு ஆவரேஜாக ஒரு நம்பரை கண்டுபிடிச்சிட்டோம், 8க்கும் 6க்கும் நடுவில். ஓகேவா, ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த 10 ரெண்டுலேயுமே மல்டிப்ளை பண்ணுறோம், டிவைட் பண்ணுறோம் ரெண்டையுமே. பாருங்கண்ணே இப்போது 10 × 8 / 10. ஓகேக்கண்ணே, 10 × 10 டிவைட் பண்ணுறோம். ஓகேவா, இன்ட்டு காஸ்டி ப்ளஸ் அதே மாதிரி 10 × 6 / 6 sin t. ஓகே, அடுத்து பாருங்கண்ணே 10 காமனாக வெளியே எடுத்துக்கலாம், அதாவது இந்த மேலே இருக்கக்கூடிய 10 காமனாக வெளியே எடுத்துடலாம். ஓகே, அதுக்கப்புறம் 8 to 10 இருக்குமாக்கண்ணே, இது ரெண்டையும் வந்து கொஞ்சம் கேன்சல் பண்ணிக்கலாம், ரெண்டால் கேன்சல் பண்ணிங்கன்னா இது 4 இது 5. ஓகேக்கண்ணே, அப்போ 4/5 காஸ்டி. ஓகேவா, மேலே இருக்கக்கூடிய இந்த 10 வெளியே எடுத்துட்டீங்க, இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிங்க, 4/5 வருது. ஓகேவாக்கண்ணே, அதே மாதிரி இந்த 10 வெளியே போயிடுச்சு, ரெண்டுக்கும் இந்த ரெண்டுக்கும் காமனாக ஒரு 10 வெளியே எடுத்துட்டீங்க. ஓகே, இங்கே கீழே என்னக்கண்ணு, கீழே 10, சாரி கீழே வந்து 10 பாருங்கண்ணே. இப்போ 10 is 6 அது ரெண்டால் அடிச்சிங்க அப்படின்னா இங்கே 3 வரும், இங்கே 5 வரும். ஓகேவாக்கண்ணே, அப்போது ப்ளஸ் 3/5 sin t. புரிஞ்சுதுங்களா? அடுத்து பாருங்கள், அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகலாம் அப்படின்னா, இந்த காஸ்டி இந்த பக்கம் போட்டுக்குங்க, இந்த நம்பர் அந்த பக்கம் போட்டுக்குங்கண்ணே. 10 cos t 4/5 அதே மாதிரி இங்கேயும் sin t 3/5. ஓகேவா, இப்போது இது ஒரு ஐடென்டிக்கு மேட்சாக பண்ண போகிறோம். நமக்கு ஒரு விஷயம் தெரியும், அதாவது கண்ணு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, பாருங்கள் இப்போது 3 ஸ்கொயர்டுக்குன்னு இங்கே சொல்கிறேன், வேற ஒரு எக்ஸாம்பிள், 3 ஸ்கொயர் 3 அதாவது 9 வச்சுக்கலாம், 9 + 16 + 24 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குன்னா, இந்த 9 என்ன சொல்லலாம், 3 ஸ்கொயர்டுன்னு சொல்லலாம், 16 4 ஸ்கொயர்டுன்னு சொல்லலாம், 24 2 × 3 × 4 சொல்லலாம் இல்லையாக்கண்ணே. இதை பார்த்தா எப்படி இருக்குது, a² + b² + 2ab அப்படின்ட்டு இருக்குதாக்கண்ணே. ஓகே, இது என்ன பண்ணுவீங்க, a + b² சொல்லிடுவீங்க, a + b² ஓகேங்கண்ணே. அப்போது இப்படி இருக்கிற நம்பரை
இப்படி ஐடென்டிட்டி மேட்சாக மாற்றிட்டா அந்த ஐடென்டிட்டியை போட்டுக்கலாம். புரிஞ்சுதுங்களா? ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கே பண்ண போகிறோம். இதை பார்க்கும்போது இது எந்த ஐடென்டிட்டி மேட்சாக இருக்குன்னா காஸ் டீல் ஆரம்பிக்குதா, ஓகே அப்போ காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா அதுக்கு மேட்ச் பண்ணிக்கலாமா? ஓகே அதுக்கு என்ன பண்ணலாம், இதை வந்து இது ஒரு ஆல்ஃபா இருக்குன்னா இதை பீட்டான்னு எடுத்துக்கலாம். இங்கே ஆல்ஃபாவே இல்லை, ஸோ இதையே ஆல்ஃபாவை எடுத்துக்கலாம். பாருங்கன்னு 4/5 இருக்கு இல்லையா, அதை வந்து காஸ் ஆல்ஃபான்னு எடுத்துக்கலாம். 3/5 இருக்கு இல்லையா, அதை வந்து சைன் ஆல்ஃபா அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்போ இது காஸ் டி, இது காஸ் ஆல்ஃபா, இது சைன் டி, இது சைன் ஆல்ஃபா. எழுதிக்கலாமா? பாருங்கள், 10 × காஸ் டி காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் டி சைன் ஆல்ஃபா. புரிஞ்சுதுங்களா? இது எப்படி இருக்குதுன்னு, காஸ் ஆஃப் ஆல்ஃபா, இது எந்த ஐடென்டிட்டி மேட்சாக இருக்குது, காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா அதுக்கு மேட்சாக இருக்குதா? காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டான்னா என்ன, அதுக்கு ஆன்சரு காஸ் காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா. ஸோ அந்த ஐடென்டிட்டி மேட்சாக இருக்குதா? அப்போ என்னென்னு எழுதிக்கலாம், காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, இது ஆல்ஃபா இடத்துல இதுதான் பீட்டா, அப்போ ஆல்ஃபா மைனஸ் பீட்டான்னா டி மைனஸ் ஆல்ஃபா. புரிஞ்சுதாக்கண்ணு? ஓகே, இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பாருங்கள் நமக்கு காஸ்க்கு வேல்யூ வேணும் இல்லையா கண்ணு. இது வந்து காஸ்க்கு அப்புறம் இங்கே ஒரு 90+θ இல்லை 90-60 180-30 என்னவாக வேணாலும் இருக்கலாம் இல்லையா கண்ணு. வெறும் வந்து இப்போ வந்து வேரியபிளாக இருக்குது, டீயும் ஆல்ஃபாவுமா இருக்குது. ஸோ வேல்யூ நம்ம கொடுக்கலாம். வேல்யூ எப்படி கொடுக்க முடியும், டேபிள் வேல்யூஸில் எடுத்துக்கலாமா? 0°, 90°, 180, அவங்க எதுக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க, 360க்குள்ளேன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா கண்ணு. 180, 270, இன்னொன்று 360. ஓகேவா? இந்த வேல்யூஸ்குள்ளே எடுத்துக்கலாம். நமக்கு தெரிஞ்ச டேபிள் வேல்யூ ரெண்டு தான் நல்லா தெரியும், என்னது 0 and 90. ஓகே, அதுக்கு மேலே தெரியுமோ தெரியாதோ, நம்ம இதை வச்சே கணக்கு முடிச்சுக்கலாம். ஓகே கண்ணு, அப்போ 0, 90. காஸ் 0 என்ன கண்ணு, காஸ் 0 1 வேல்யூ. ஸோ காஸ் 90 என்ன கண்ணு, அது 0 வேல்யூ. ஓகே, அப்போ வேல்யூ இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இது ஒரு காஸ் 0 இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம், காஸ் 0° இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஓகே, ஏதாவது 1 வேல்யூ வரதுனால 90 வேண்டாம், அதுக்கு மேலே யோசிக்க வேண்டாம். ஃபஸ்ட் எடுத்துனே 1 வேல்யூ வருது, அதையே நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே, காஸ் 0 என்ன கண்ணு வேல்யூ 1, அப்போ 10, ஆன்சர் என்ன கண்ணு 10 mm. ரெண்டும் சேரும்போது ஹைட் எவ்வளோ வரும், 10 mm, அவ்வளோதான் ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? ஓகே, அடுத்தடுத்து இன்னும் ரெண்டு ஆன்சர் கேட்டிருந்தாங்க, அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது டேன் வேல்யூ என்ன, டேன் ஆல்ஃபா வேல்யூவும் டி வேல்யூவும் கேட்குறாங்க. ஓகேவா? அது எப்படி கண்டுபிடிக்கலான்னா, இங்கே டி மைனஸ் ஆல்ஃபாவை நம்ம என்ன சொன்னோம், 0 எடுத்துக்கிட்டோம் இல்லையா கண்ணு. அப்போ அதையே போட்டுக்கலாம், டி மைனஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு 0 அப்படின்னா டி ஈக்குவல் டு ஆல்ஃபா, இது ஒரு ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? ஹச் ஒரு ஆன்சர். அடுத்து இன்னொன்று என்ன கேட்குறாங்க, டேன் ஆல்ஃபா கேட்குறாங்க. டேன் ஆல்ஃபா ஈக்குவல் டு என்ன கண்ணு, நமக்கு தெரிஞ்சது என்ன, சைன் ஆல்ஃபா பை காஸ் ஆல்ஃபா. ஓகே, சைன் ஆல்ஃபா வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிங்க, ஃபஸ்ட்டே நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா. அதாவது ஒரு இடத்துல நம்ம எடுத்துக்கிட்டோம்ல கண்ணு, அது என்னது, சைன் ஆல்ஃபா 3/5 காஸ் ஆல்ஃபா 4/5, அதை சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். சைன் ஆல்ஃபா என்னது 3/5, காஸ் ஆல்ஃபா என்ன 4/5. ஓகே, இந்த 5/5 கேன்சல் ஆகிடுச்சு, ஆன்சர் 3/4, அவ்வளோதான். ஈஸியாக இருக்குங்களா? ஓகே குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.